Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. பின்னும் பூசாரி வேபாக்கு வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. நீங்க சொல்றீங்களா இல்ல என் வாயால வேற எதுனா நான் சொல்லட்டுமா? வணக்கம் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழக்கம் போலது எங்கள் அசத்தல் நடுவர்கள் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார், புதிய தொகுப்பாளினி சகோதரி சாந்திரா அவர்களுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காத்தாடி ராமூர்த்தி சார் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போறீங்க சார்? அதாவது வந்து ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். சரி, அந்த சண்டையை வந்து ஒருத்தர் வளக்கி விட வராரு. சரி, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அசத்திரும் சார். ஏ அழகு, வேணாம்டா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஏய் வரமா, நாங்க என்ன சொம்பையா? ஆல் பேத்து பிடிப்பேன், போ அந்த பக்கம். ஏய் ஏய் என்னடா ரொம்ப பேசாதடா, அடிச்சு வாங்குறா, அடிச்சு யாரடா, அடிச்சு யாரடா, என்னடா அடிச்சு அடிச்சு, என்னையா ஒருத்தர் இருக்கிற பையல, என்னையா அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தெருவுல என்னையா சண்டை, என்ன சண்டை? அவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? வாய் வாங்கு, என்னடா கேட்ட? நீ என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்ன எடுத்து நீ உழைச்ச காசு அது அப்படித்தான் போகும். நான் உழைச்ச காசு அப்படித்தான் போகுமா? ஆமையா, நான் மச்சனனுக்கு 20,000 விட்டேன் யா, அது கேளியா? அது மச்சனன் போய் கேட்க வேண்டியா? ஜாமி கழுத்து கூட நின்றால்தான் யா, கேளியா? ஏடா 5,000 பண்ணிருக்கேன், மச்சனனுக்கு 20,000 கொடுத்தேன். மச்சன மலைக்கு போயிருக்காருங்க. பணம் வாங்கும் போது நகையை வித்து கூட கொடுப்பேன்னு சொன்னா? செய்ய அத்து கொடுப்பேன்னு சொல்லியா? என் பொண்டாட்டி நகையை வித்து கொடுக்குறேன். வித்து கூட கொடுத்துருவேன். எப்படி கொடுக்குறாங்க? இப்ப கொடுக்க சொல்லியா? இப்ப கொடுக்க சொல்லியா? என்ன
உங்க பிரச்சனை முடிஞ்சலடா. நீ பிரச்சனை முடிஞ்சு முடிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னே முடிச்சு குடுக்கறேன். நேரமே சரியில்லைங்க, இவன்ட்ட போய் கடன் வாங்கிட்டு கேவலப்படுத்துறாங்க எனக்கு. இவனுக்கு கடன் கொடுத்தது எனக்கு தான் நேரம் சரி. டேய் நிறுத்துடா, உங்க ரெண்டு பேருக்கு டைம் சரியடா. உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல சிக்கனே பாரு, ஏன் டைம் சரி. ஒரு என்ன மோதறோம்? அந்த மோரத்தை இப்ப எடுத்து வை. குடுப்போம்டா குடுப்போம்டா, எல்லாம் மெல்ல குடுப்போம்டா. ஆம்பளை எடுத்து வைடா. டேய் என்ன இப்படி மோதற வேணும்ன்ற நீ? இந்த கட்டாம் பாரு, கட்டாம் பாரு. ஒரு போடு கட்டற மோரத்தை. உங்க கரங்க முடிஞ்சு போச்சு. போடா. வேற ஒண்ணும் இல்லடா, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. எனக்கு வேண்டிய நான் வாங்கிட்டேன். அப்புறம் எதுக்குடா நம்ம சண்டை போடணும்? நான் அப்புறம் சண்டை போடணும்? போடா. நீ போடா. நீ நீ அன்னிக்கு பேச என்னம்மா இங்க ராமா ஒரு கள்ளி செட்டு குடுக்க மாதிரி அடடா. என்ன போன் வா. போறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன? இருக்கிற எல்லாத்தையும் புடிங்கிட்டீங்க. சரி, அவன் உன்ட்ட என்ன சொன்னான், நீ அவனுக்கு என்ன கேட்டியா? ஒண்ணு கேக்கல, போகடா. இப்ப நல்லா தெரியுது தமிழ்நாட்டுல எங்கேயாவது சண்டை நடந்தா ஏன் கூட்டம் கூட்டமா நின்று வேடிக்கை பாக்குறாங்க, விளக்கி விட மாட்டேங்கிறான். ஒண்ணு மிச்சாது அட்ட ஒண்ணுதான் பூசா. அடுத்த தெருவுல சண்டையா சட்டையும் கிழிச்சிருவாங்க. நன்றி. தமிழ்நாட்டில் பப்ளிக்கே வேடிக்கை பார்க்குறாங்கன்றதுக்கு நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஐடியா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நடுவருடைய நிலைமை என்னன்றது கிளீனாக தெரியுது. இவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காத்திரம் முடிச்சு இல்லை, நடுவர் தனியாக இருந்தால் தானே பையன், ரெண்டு பேர் இருக்கீங்க சமாளிச்சுப்பீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரியலாகவே ஒரு சண்டையை பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல வேளை நான் விளக்கி விடலாமான்னு நினச்சேன். அவர் வந்து மாட்டிக்கிட்டார், புழைச்சி போய் உட்காந்து நினைக்கிறேன். Let's welcome them on stage, please. Bojai, bojai, hey, bojai. Bojai, bojai, hey, bojai. Bojai, bojai, hey. அன்பான சன் டிவி நேயர்களுக்கும் மற்றும் எங்களை வாரந்தோறும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் நிகழ்ச்சியின் உயர்ந்த நடுவர்கள் திரு மதன் பாபு சார் அவர்களுக்கும், சிட்டி பாபு சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற காத்தாடி சார் அவர்களும் புதுசு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எங்கள் ஆத்தாடி சாண்ட்ராவும் புதுசு, அவர்களுக்கு எங்கள் அசத்தல் மன்னரின் சார்பாக நன்றியை சொல்லிட்டு சார் போலாமா? அவதி நிகழ்ச்சிக்கு போகலாம். சொல்லுங்க சார். வாங்க. கோவை அசோக், மதுரை டேவிட், கோவை குணா. இதில் முக்கியமாக வந்து கோவை குணாவை இங்கே பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ரெண்டு வியாதிக்காரங்க டாக்டர்கிட்ட போறாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கான்செப்ட். இதில் என்னோட வியாதி கொசு அடிச்சுக்கிட்டே இருக்குது, இவரோட வியாதி சுரிஞ்சுக்கிட்டே இருக்குது, டாக்டர் வரதுக்கு லேட் ஆகுது, ரெண்டு பேர் பேசிக்கிறதா சார் கான்செப்ட். வெல் டன், அசத்திருங்க. ஓகே சார். ஷோ, இந்த கொசு தொல்லை முடியல. இந்த பாக் பாக்குதே, இந்த பாக் பாக்குதே, இந்த பாக் பாக்குதே. யார் யானையே? அச்சோ, யார் யானையே? எதுக்கு டாக்டர் பார்க்க வந்தியா? பின்னும் பூசாரி பார்க்க வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. உனக்கு என்ன வியாதி? கேள்விப்பட்ட
கொசூரியா? அட கொக்க பக்கம் கொக்க பக்கம் கொக்க பக்கம் கொக்க மக்ஸ கொசூர்ல எந்த ஏரியா? மலேரியா அடிக்கும் போதே தெரியும். ஆமா என்ன உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தவங்க கீழே ரெண்டு பேரு, மேல ரெண்டு பேரு, நடு சென்ட்ரல் ஒருத்தர். என்னைய சொரிஞ்சிட்டு இருக்க? அஞ்சு பேர். அஞ்சு பேரா? சரி, எங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா சொல்றா? இடது கையில தம்பி மாதிரி ஒருத்தன், வலது கையில அண்ணன் மாதிரி ஒருத்தன், அப்புறம் சரி நீ எந்த தொழிலையா பண்ற? நம்மள உரிக்கிற தொழில் தான். என்ன அத உரிச்சுக்கிட்டு இருக்கிற? தோல் உரிக்கிற தொழில். தோல் ஆடு தோல், ஆடு தோல், இதெல்லாம் உரிச்சு செருப்பு தைக்கிற. அப்படியா? எனக்கு என்ன தொழில் தெரியுமா? என்ன? அடி தடி அவ்வளவுதான், படிப்பு வரல, ஒத்த கால நின்னும் ஏறல. சரி, எனக்கு பொழுது போல ஒரு பாட்டு பாடி இந்த கொசு தோல் தாங்க முடியலப்பா. பாட்டு நானே சொரிஞ்சி சொரிஞ்சி பழகும் போது சொதமா இருக்குதுங்க, 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 இருக்குதுங்க. சூப்பர்யா, நான் ஒரு பாட்டு பாட்டா? பாடு கோக்கம் பக்கம். பறந்தாலும் விட மாட்டேன், உன்னை நான் கொல்லுவேன். எங்க டாக்டர்? ஐயோ, எங்க டாக்டர்னா? அந்த டாக்டர்னா? அந்த டாக்டர் வாங்கினா தாக்க முடியலங்களா? யாரு நீங்க? இன்னைக்கு தொடர்ந்து இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு கேச கூட காணும், இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. டாக்டர் வந்தாரு, டாக்டர் வந்தாரு. இவங்க கிட்ட பில்ல போட்டு வாடகையே வசூல் பண்ணிட முடியுது. வாங்க டாக்டர், வாங்க. வந்துட்டே வந்துட்டே வந்துட்டே. இவ்வளவு பணிவா இருக்கீங்களா டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர், எனக்கு இந்த கொசு அடிக்கிற வியாதி மருந்து ஏதாவது கொடுங்க டாக்டர். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன டாக்டர், எங்க இருந்து வரீங்க? நான் கொசூர்ல இருந்து வரேன். கொசூர்? ஆமா டாக்டர். நீங்க எங்க இருந்து வரீங்க? அரிப்பூர்ல இருந்து. அரிப்பூர், பரவாயில்ல. இந்த ரெண்டு ஊருக்கு நடுவுல இருக்கு ஏ ஊர்? என்ன ஊரு? என்ன செய்து கையெடுத்து நெஞ்சில வச்சு பாருங்க. இந்த வியாதி விடாதேடா, அவுத்து விட்டாங்களே. ஏன் அவுத்துக்க டாக்டர்? என்ன ரெண்டுமே செய்யறீங்க? நீ ரெண்டுமே இருக்கு. நானும் ஒரு முக்கியமான டாக்டரை போய் பார்த்துட்டு வந்து இதுக்கு மாத்திரம் இல்லையா மருந்தும் இல்லையா, இதுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? சுகாதாரம் தான் மெயினா. ஆமா, என்ன பண்ணணும்? என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல நம்ம சுத்தமா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வீடு சுத்தமா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம தெரு சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் சுத்தமா இருந்தா நம்ம நாடு சுத்தமா இருக்கும் தம்பி, நாடு சுத்தமா இருக்கும். என்ன டாக்டர், எங்க ஏரியாவில? உங்க ஏரியால ஒரு ஆளுக்கு பன்றி காய்ச்சல் வந்துருச்சு. பன்றி காய்ச்சல்? பன்றி காய்ச்சல் வந்துங்க, நல்லா போயிருச்சுங்க. சரி, மறுபடி பன்றி காய்ச்சல் வராம இருக்க என்ன பண்ணுவோம்? பன்றிக்கு முன்னாடி நின்று நன்றி சொல்லத்தோம். என்ன வடிவேல் கணேசுக்கு? ஆமா, சிக்கன் குனியா வந்துருச்சாமா? அது சரி பண்ண என்ன வழி சொல்லுங்க. அவனை சிக்கன் சாப்பிடும் போது குனியாம இருக்கு. அப்ப பறவை காய்ச்சல் வராம இருக்க படுத்துக்கிட்டு போ சொல்லு. ஏன்டா இப்படி உயிர வாங்கறீங்க? முதல்ல நீங்க காலி பண்ணுங்கடா. சரி, எந்த வியாதி வராம இருக்கணும்னா முதல்ல சுத்தமா இருக்கணும் சொல்லிருக்கீங்க. சரி, அப்ப நான் பல்லு விளக்க போறேன். நான் குளிக்க போறேனுங்க. குளிக்க போறியா? இவங்க ரெண்டு பேரும் பரவாயில்லையே, நம்மளை விட பரவாயில்ல. இருக்கட்டும்டா, இருக்கட்டும். டாக்டர், ரெண்டு வேளையும் நான் செய்ய போறேன்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, இது ரெண்டுமே நான் மறந்துட்டேன்டா, மறந்துட்டேன். காத்தாடி சார், நீங்க குளிச்சுட்டு வந்தீங்களா சார்? சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, சொன்ன இருக்கனே தெரியுது. நாட்டுக்கு நல்லதுதான் பண்ணுங்க, தண்ணியை வீணாக்க மாட்டேன். சுகாதாரமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் பண்ணி அதை கொண்டு வந்து கடைசியில் முடிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போக்கு அசத்தல் மன்னர்கள் ஈரோடு சீனு அண்ட் கிரி. லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.
உலக தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகக்கடலில் வீழ்த்திக் கொண்டிருக்கும் இவருடைய அருமையான நடுவர்கள் மதன் பாபு சார் மற்றும் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளினி சென்ட்ரா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் திரு காத்தாடி ராமன் சார் அவர்களையும் வரவேற்கிற வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஆ, அவங்க கண்டிப்பாக போகலாம். இவங்களை பொறுத்த மட்டும் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ரொம்ப ப்ரூவ்டு காம்பினேஷன். ரெண்டு பேருமே பாடுவாங்க, ரெண்டு பேருமே ஹியூமர் சென்ஸ் உள்ளவங்க, நல்லா மிமிக்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க சார்? அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே சந்தோஷமான மகிழ்ச்சி கொடுக்குற விஷயம். அப்படியா? அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். அது மாதிரி ரெண்டு கணவன் மனைவியும் திருமணமான புதுசில் நாங்கள் இப்படிலாம் லவ் பண்ணோம். எங்களுக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாத கல்யாணம். என்னாலே என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நாம எங்க சந்திச்சோம் தெரியல, சென்ட்ரல் ஜெயில் இல்லையா? ஐயோ, நான் லாட்ஜ் நெஞ்சினு சென்ட்ரல் ஜெயில. உங்க நம்பர் கூட எனக்கு நல்ல ஞாபகம். 222 வந்தேன். அவங்க அம்மா அப்பா யாருமே இல்ல, தம்பி கூட யாரும் இல்ல. இல்ல, வீட்டுல நான் மட்டும் தனியா இருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஆமா, உங்க அம்மா அப்பா இல்ல. ஆமா, எல்லாம் வெளில போயிருந்தாங்க. கடைசியில நீங்க ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு இன்னும் மனசுல அப்படியே இருக்கு. அது வந்து என்னன்னா, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா யாராவது பொண்ணு தனியா இருக்கும்போது ஒரு ஆம்பளை வந்து பேசக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, பெரியவங்க இருக்கும்போது வாங்க, அப்படி பேசணும்னா லாட்ஜ்ல போய் பேசலாம் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா, அது வந்து உண்மையிலேயே வந்து நான் இந்த மாதிரி பொண்ணைதான் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா ஆமா, இப்படி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. கரெக்ட், உண்மையிலேயே வந்து எங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்தவுடனே எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. டேட் ஞாபகம் இருக்குல்ல? அந்த டேட் வந்து பிப்ரவரி 30. பிப்ரவரி 30 தான் தேதி தான் எங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நீங்க சாரி எடுக்கணும், முகூர்த்த சாரி எடுக்கணும் கல்யாணத்துக்கு சொன்னீங்களா? கண்டிப்பா. காஞ்சிபுரம் போனோம் ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரம் போயிட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க வரல, நீங்க ஒர்க்ல பிஸியா இருந்தீங்க, உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கலன்னு சொல்லி பிஸியா உள்ள இருந்தீங்க ஜெயிலுக்குள்ள. அப்போ வந்து காஞ்சிபுரம் போயிட்டு எனக்கு நீங்க போன் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. மறக்க முடியாத ஒரு கல்யாணம்.
சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாம் எனக்கு பெருசா தெரியல சாப்பிட்டு போன சம்பந்தம் இல்லாம வந்தோம். அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அடுத்து சொல்ல போனது பார்த்தா நம்ம ஹனிமூன் பத்தி கண்டிப்பா, ஹனிமூன் கண்டிப்பா அதை பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஹனிமூன் பிளான் பண்ணது ஆஸ்திரேலியா தான். நீ ஆஸ்திரேலியா சொன்னா, நான் வந்து பிரான்ஸ் அப்படினு சொன்னேன். பிரான்ஸ், அப்புறம் விசா ப்ராப்ளம் ஏதோ ஆச்சுன்னு சொன்னேன். அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் இப்படி எல்லாம் தெரியும்னா, அப்புறம் தான் பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் கேடி நமக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது, எப்படி நம்ம எங்க வெளிநாட்டு எல்லாம் போறது அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில் போய் கொஞ்சம் குத்து வச்சு உட்காந்து வந்தேன். கூடுவாஞ்சேரியில் ரொம்ப நேரம் குத்து வச்சு டிராபிக் போலீஸ் கூட சொன்னார், ரொம்ப நேரம் உட்காராதீங்க எந்திரிச்சு வெளில போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே வந்து எங்க குடும்பத்திலாம் பொண்ணு எடுத்தா இந்த மாதிரி குடும்பத்துல தான் பொண்ணு எடுக்கணும், அப்படி அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்புறம் நம்ம கல்யாண ஆல்பத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று ஞாபகம் இருக்கா, நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச? கண்டிப்பாக வந்து கல்யாண ஆல்பத்தில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிடிச்ச ஃபோட்டோ இருக்கும். எனக்கு ஒரு பிடிச்ச ஃபோட்டோ இருந்துச்சு, குட்டியாக க்யூட்டாக ஒரு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது ஸ்கூலில் அப்போவே சின்ன வயசுலேயே அடுத்த பிள்ளைங்க ஒரு பென்சில் பாக்ஸ் ஆட்டை போட்டப்போ எடுத்த ஒரு ஸ்டில். ஆமாம், மிஸ்டர் என்ன வந்து உப்பு இதில் வந்து முட்டி போட வச்சுருந்தா. ஆமாம் ஆமாம், முட்டி போட்டு வச்சு அந்த ஸ்டில் சூப்பராக இருந்துச்சு, அந்த ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி எங்கள் கல்யாணம் வந்து ரொம்ப அழகாக நடந்த ஒரு நம்ப முடியாத கல்யாணம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக தெருக்குள்ளே போகும்போது போடுறவரெல்லாம் காரி காரி துப்பி ஜோடினே இதாண்டா ஜோடி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை என்னால் மறக்கவே முடியாது, மறக்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் நம்ப முடியாத கல்யாணத்தை எங்கள் நிகழ்ச்சியை வந்து ஒரு டிவியில் போடுறதுனால எங்களால் நம்பவே முடியல. அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க டிவி. கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு கூட சிட்டி பாபு சார் வந்திருந்தார், அவர் கூட ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறார். நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்கல்ல, என்ன உங்கள் கல்யாணத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருந்தது. என்ன? நீங்கள் ஒரு ஆள் கூட நின்றுங்க, அவ ஒரு பொண்ணு, யார் பொண்ணு யார் மாப்பிள்ளு தெரியாமல் குழப்பத்தில் கிஃப்டை ஒரு நல்ல ஃபிகர் கிட்ட கொடுத்துட்டு வந்து ரொம்ப நம்ம ரொம்ப நன்றி சார். நீங்கள் இந்த மாதிரி எங்களை வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி விஏபிஸில் எங்கள் கல்யாணத்தில் வந்து வாழ்த்தி காரி துப்பிட்டு போயிருக்காங்க. இப்படி எங்கள் நிகழ்ச்சியை வந்து டிவியில் ஒழிப்புறதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ரெண்டு பேர்த்து சார்பா. ஆமாம், நன்றி, தேங்க்யூ. வெல் டன். அதாவது நேச்சுரல் ஆக்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க, சரி, அது ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். அதில் கிரி சூப்பர், தேங்க்யூ சார். உண்மையாகவே வீடியோ வச்சு ஜஸ்ட் லைக் தட் எடுத்தால் சில லேடிஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் வேணால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக மாற்றி வச்சுட்டோம். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. தேங்க்யூ சார். நான் காத்தாடி சார், அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் ஆக்சுவலாக லேடிஸ் புருஷங்களை ஃபுல்லாக பேசப்பட மாட்டாங்க, பேச ஆரம்பிக்கும் போது இது திடீர் திடீர் இருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணார். விஷயத்தை விட்டாலும் நம்ம ரெண்டு பேருடைய ஆக்ஷனும் சூப்பர். தேங்க்யூ சார். நம்ம கல்யாணத்தில் எதுனா ஒரு சம்பவம் நடந்ததா சார்? கல்யாணம் நடந்ததே ஒரு பெரிய சம்பவம். கேட்டேன் பார்த்தீங்களா, இது பெரிய சம்பவம். ஆனால் இப்படி கேட்க வச்சது அவங்க, அதுக்காக அவங்களுக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம். எனக்கு சேர்த்து ஓகே, ஒரே சம்பவமா போயிட்டு இருக்கு. வெல் டன், வெல் டன், வெரி குட், வெரி குட், குட் சம்பவம், சி குட் ஷோ. நன்றி, நன்றி, நன்றி. நல்ல தம்பதிகளா வாழுங்க. தேங்க் யூ சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ஏன் பிறந்தீங்கன்னா? இல்ல சார், நான் பிறகுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க, காத்தாடி ராமமூர்த்தின்னு. எதுக்காக வச்சாங்க? அவ்வளோ ஐட்லியா பிறந்தீங்க. பிறக்கும்போது நான் காத்தாடி ராமமூர்த்தி இல்லை, சரி, வெறும் எஸ் ராமமூர்த்தி தான். எஸ் ராமமூர்த்தியா? சரி, அது எங்க அப்பா பேரு, இனிஷியல். அது காத்தாடி யார் அப்பா பேரு? அதுதான் இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வருங்கிறதுக்கு தான் முதல்ல அதை சொன்னேன். சரி சார். காத்தாடிங்கிறது சோவனுடைய நாடகத்தில் நான் நடித்த பாத்திரம். அப்போ என்னுடைய சொந்த பேர் யாருக்கு தெரியாததுனால பாத்திரத்தின் பேரை சொல்லி என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை ஒட்டிக்கிட்டா சௌரியமா இருக்குமேனு வச்சுக்கிட்டேன். பெரிய பாத்திரமா சார் அது? பாத்திரம் பெருசாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற விஷயம்தான் முக்கியம். முக்கியம், ஆமாம்.
இல்லை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இவர் வந்து ஆக்சுவலாக சோவோட ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிருக்காரு. சரி, அதே மாதிரி இவர் ட்ராமாவில் ஜெய்சங்கர் வந்து பர்மனெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு, அதனால அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நாங்கள் தான் முதல்ல அவர் மேடையில் ஏற்றி விட்டோம். ஈவினிங் அவனா கிளாஸ் தூக்கிட்டீங்களா சார் ரெண்டு பேரும்? நீங்கள் தூக்காத கிளாஸாக நான் தூக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்குற சீரியலோ அல்லது டிவியோ அல்லது சினிமாவோ இதெல்லாம் நிழல், நாடகம் தான் நிஜம். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அந்த காலத்தில் அந்த காலம்னு சிட்டி பாபு உடனே தான் குதர்க்கமாக கேட்பார். நான் நீங்கள் சின்ன பையனாக இருந்தபோது டிவியெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களை வந்து நாடகத்துக்கு தான் அழைச்சிக்கிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்ம வீட்டு பசங்களை நம்ம நாடகத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம், நம்ம கூட்டாக வரமாட்டேங்கிறாங்க. டிவி முன்னாடி கேட்குறீங்க, முதலெல்லாம் பேயாட்டம் ஆடி நாடகம் தான் மெயின். நான் சாப்பிட்லன்னா சாப்பிடல, காத்தாராம் மூர்த்தி ராமத்துக்கு நாடகம் ஆ அப்படி பயமுறுத்தி சாப்பிட வச்சுருக்கேன். அதுக்காவது நான் உபயோகப்பட்டிருக்கேனா இல்லையா அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். அதனால நாடகத்துக்கு நடுவில் நிறைய காமெடி நடக்கும். ஒவ்வொரு நாடகம் போடுறது ஒரு பெரிய காமெடி தான். காமெடி நாடகம் தான் நீங்க போடுறது காமெடி தான். அதான் நான் சொல்றேன், உங்க ஞாபகம் பத்திரேன், நீங்க போடுறது சத்தியமா காமெடி நாடகம். அவரை பேச விட போறீங்களா? இல்ல இல்ல, அவர் பேசட்டும். நாம் காமெடி நாடகம்னு போடுறது நிஜமாகவே காமெடியாக இருக்கணும். நமக்கு காமெடியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, பார்க்குற ஜனங்களுக்கு காமெடியாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறது. நாடகத்துக்கு முன்னே நிறைய விஷயங்கள் நடக்கும். நாங்கள் அண்ணாமலை மன்றத்தில் நாடகம் போடும்போது சாதாரணமாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நாடக மேடைக்கு வர முடியாதுங்கிறதுனால இந்த அண்ணாமலை மன்றத்திலே ஒரு கேன்டீன் இருக்கும், அதில் போய் டெய்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு நாடக மேடைக்கு போயிடுவோம். அப்படி டிஃபன் சாப்பிடும்போது ஒரு நன்றி உள்ள ஜீவன் வந்து இப்படி வாலாட்டின்னு இருக்கும். அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிட்டு தூக்கி தூக்கி போட்டு நாங்கள் போடுவோம். ஒரு நாள் ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நேராக மேடைக்கு போயிட்டேன். நான் லவ் சீனுக்கு என் காதலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் பிரமாதமாக சிரிக்கிறாங்க. எதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு பார்த்து திரும்பி சிப்பெல்லாம் அழுத்து போட்டு பார்த்துக்கிறேன். ஒன்றும் சரியாக தானே இருக்குது. எதுக்காகனு பார்த்தா இந்த பக்கத்தில் அன்றைக்கி நாய்க்கு போடாமல் வந்துட்டேன்னா அது மேடையில் என் பக்கத்தில் நின்று வாலாடிக்கிட்டு. அது எப்படி சமாளிக்கிறதுன்னா, ஐயோ காதலி வருவான்னு நினச்சா காதலி இந்த ரூபத்தில் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி சமாளித்தோம் அதுக்கு மாதிரி. அதனால் நாடகத்துக்கு நடுவே நடக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம வந்திருக்கிறது அசத்தல் மன்னர்களை பார்க்க, அதுதான் முக்கியம். அதனால் நான் ரொம்ப ஆவலாக அவங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்ப்போம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து அசத்த போக அசத்தல் மன்னன் மைக்கேல் அகஸ்டின். Let's welcome him on stage, please. உலக தொலைக்காட்சியம் சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நிகழ்ச்சியின் நீதிபதிகளான மதன் பாபு சார்களுக்கும் சிறுவாசகம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிக்கு புதிதாக வந்திருக்கும் சாண்டா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு காத்தாடி ராமநாதன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து. இதுக்கு பேசாம அவர் சொல்லாமலே இருந்திருக்கலாம், என் பேரையே விட்டுருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு பேர் வாங்கினீங்க கதாபாத்திரம், அதை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு பேரை கெடுத்துட்டா பாருங்க. மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு. காத்தாடியா அழிச்சு சொல்றாரு, காத்தாடி விடுறதுக்கு தான் சார் பேன் பண்ணிருக்காங்க. மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு விஸ்வநாத ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு வருகை வரவேற்று. தனியாக நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கே போக வேணாம், நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக. அது என்னமோ வர எல்லா கெஸ்ட்டையும் நீங்கள் டென்ஷன் பண்ணி, அவர் தருண் கோபி சார் இப்படி தான், அவர் லைஃப்லேயே அவ்வளோ டென்ஷனாக முறைச்சிட்டு உட்காந்ததே இல்லை. இந்த வேணும்னே ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து அவங்கள பிளான் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை சார், வர கெஸ்ட்டை கண்டால் உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பிடிக்கலாம் இல்லை சார், வரவேற்கும் போது டென்ஷனில் அந்த டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு சார். அப்போ அவங்க என்ன கத்தியா உங்களுக்கு வரவேற்கு டங்க் ஸ்லிப் ஆகி இருக்கிறவங்களே ஸ்லிப் லைஃப் பூரா டென்ஷன் ஆகிடுங்க உங்களுக்கு. நோ மென்ஷன் சார், இனிமேல் சொல்லி கோச்சு விட்லாம். என் பேர் நீங்கள் சொல்லாமலே விட்டுருங்க சார். காத்தாடி அப்பா புல் அடிச்சிருச்சு. ஓகே மைக்கேல் அகஸ்டின், இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஆழம் வளரணும் அறிவும் வளரணும்னு, ஆனால் உங்களுக்கு மூணு வளர்ந்துருக்கு. ஆள் வளர்ந்துட்டீங்க, அறிவு வளர்ந்துட்டீங்க, அதே நேரம் வைரம் வளருது. எப்படி என்ன காரணம் சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் மைக்கேல். இது ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் நீ சொல்லிட்டு தான் இருக்க, என்ன எக்ஸசைஸ் தான் பண்ற, ஆனா அது குறையிற மாதிரி இல்ல, பெருசா என்ன இல்லையே. அவர் வயிறு வளர்றதுக்கு எக்ஸசைஸ் பண்றேன்றாரு. அப்படியா? ஆமா சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா?
எல்லாருமே டம்பிள் சேர்த்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இவன் மட்டும் கிளாஸ் தூக்குறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஓகே மைக்கேல் அகஸ்டின், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ணி அசத்தப்படுறேன் சார்? நான் இப்போ என்ன எக்ஸசைஸ் பண்ண போறேன்னா, ஒரு பாட்டு கற்றுக்கிற சங்கீத ஞானம் உள்ள ஒரு மனிதர் அவருக்கு வீட்டுக்கு, அவர் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி ஒரு அழகாக வளர்க்குறாரு. என்ன தினமும் நாய்க்குட்டியை கூப்பிட்டுட்டு கடற்கரைக்கு போயிட்டு அந்த ப்ரீத்திங்கில் வந்து பாடி பார்ப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போவாங்க அந்த ராகத்தை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு. அப்போ கூட ஒரு நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூடவும் அந்த நாய்க்குட்டி இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் சார் இப்போ நான் பண்ண போகிற பெர்ஃபார்மன்ஸு. ஒரு ஓப்பனிங் மட்டும் அவர் பாட ஆரம்பிக்கிறார். பாட்டு படத்தை சும்மா இருக்க மாட்டேன், கூடவே கத்திட்டு இருக்க முடியும். இப்ப நான் மெதுவா பாட போறேன். ஓகே மைக்கேல் சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னா இது சொல்லுங்க சார். எப்போ பார்த்தாலும் இந்த நாய் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, உனக்கும் நாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எல்லாம் ஒரு நன்றி உள்ள உணர்வு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வால் இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? ஓகே இப்போ நாயின்றது அது ஓகே ஆகிப்போச்சு. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறது? ஒரு பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற மேட்டர் சார். அதை நீ எங்கேருந்து பார்த்த? பஸ்ஸுக்குள்ளே ஒரு நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்ல சொல்லு. அதாவது எல்லா நட்சத்திரங்களும் உள்ளே இருக்காங்க. அதில் வந்து டிரைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெந்நீர் அடைமூர்த்தி, கண்டக்டர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் படிக்கட்டில் வந்து ஃபுட்போர்டு அடிக்கிறது யாருன்னா விஎஸ் ராகவனும் நம்பியார் சாரும் அடிக்கிறாங்க ஃபுட்போர்டு. பின்னாடி விஜயகாந்த் சார் சீட்டில் உட்காந்துருக்கார், ரகுவரன் சார் நடுவில் உட்காந்துருக்காரு. செக்கிங் இன்ஸ்பெக்டர் யார் வர்றாருன்னா நம்ம மேஜர் சுந்தரராஜனும் நம்மளுடைய வினு சக்கரவர்த்தியா இருக்கணும் செக்கிங் இன்ஸ்பெக்டராக வராங்க. இவங்களுக்குள்ள கூட நடக்கிற ஒரு நகைச்சுவை தான் சார். இல்லை பாரு, ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன், விஎஸ் ராகவன் சார் அதில் வரும் வாரங்களில் நம்மளோட கெஸ்டாக வராரு. பெரிய அறிவாளோட வராரு, உங்களை வெட்டவே வராரு. என்ன வெட்ட முடியாது, எனக்கு கருத்து குத்து ராஜ்குமார் சார் அங்கே தான் உட்காந்துருக்காரு, அவர் தான் வெட்டணும். ஆனால் இன்னமும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்கிறது காரணம் நம்ம அசத்து போகுதியா? கண்டிப்பாக சார், அவர் எங்கே தான் நம்ம நினைவுப்படுத்துகிறோம் சார். அவரை எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, விஎஸ் ரகுவன் சார் வந்து ஸ்பெஷலாக பேசுங்கன்னு சொல்லிட்டு. அது அவருக்கு தான் சார் அந்த கிரெடிட்லாம் வந்து, ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றி சார். இல்லை அவர் நேரம் வரும்போது பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சார். ஓகே மிஸ்டர் மைக்கேல், உங்கள் பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. அதாவது உங்களோட சீட்டை வசூல் பண்ணுவதற்கு அர்த்தம் அதேக்கும்போது பயண சீட்டை ஒழுங்காக காட்டலாம். உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு அரசாங்கம் அதிகாரம் கொடுத்துருக்கு. இது பாருங்கப்பா, நான் தான் அசிஸ்டண்ட்டு. இன்னொரு வாட்டி யாராவது டிக்கெட் எடுக்காம பஸ் ஸ்டாண்டு பக்கம் நின்று வேடிக்கை பார்த்தீங்க பொல்லி போட்டுருவேன். ஆமாம், இந்த ஊருக்கு நான் தான் செக்கிங் இன்ஸ்பெக்டர் சார். எதுக்கு சார் காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன்ல.
கையில புக்கை வச்சுட்டு இருக்கோம்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அர்த்தமா. கம்முனு இருங்க சார், என் பக்கத்துல கலைவாணியும் புக்கை வச்சு படுத்துட்டு இருக்கா, சாரி படிச்சுட்டு இருக்கா. அவளை கரை பண்றதுக்கு தான் நான் புக்கை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ புக்கை திருப்பி வச்சுருந்தா பரவாயில்ல, தழகிலெல்லாம் வச்சுருக்கேன், அதை நேராக வச்சு படிப்பாயா புஜாலே. கேட்டா ஒரு மிஸ்டர் கொஞ்சம் கூட இந்த காலத்தில், அதாவது நான் ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மீனிங் சொல்லி ஆகணும், என்னை வயசானவன் ரொம்ப தொங்கி போனவன்னு சொல்லிட்டா, அதனால நான் ஒரு வீணான காரணத்துக்காக தான் ஃபுட்பாலில் தொங்கிட்டு வரேன் மிஸ்டர் பிள்ளைப்பா, ஃபுட்பாலில் தொங்கிட்டு வரேன். ஏய் ஓ இது பாரு பஸ்ஸுக்குள்ளே ஒரே ஃபிகர் கூடலாம் கம்மியாக இருக்கு. ஏய் பாரு, ஏய் நீ எழுதி இங்கே உட்காந்துருங்க. ஏய் மரியாதை எழுந்திரிச்சு போ, இது என்னுடைய சீட், எல்லாரும் நானும் உட்காரக்கூடிய இடம் இதுப்பா. இந்த காலையில் இந்த பஸ்ஸு நான் ஏன் தான் காலேஜ் போய் சேர முடியாது. ஊ இது பாரு என் கூட டென்ஷன் பண்ணுவேன், இருந்தால் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கு அழுத்து போச்சு டிக்கெட் இருக்கா எடுத்துருங்க, எல்லாரும் டென்ஷன் பண்ணிருக்கா எது பொறுக்கல இருக்கு. இது பாருங்க டிக்கெட் எடுக்காதவங்களா இப்போ கூட்டிட்டு நான் நேராக கோர்ட்டுக்கு போக போகிறேன். யாராவது ஏதாவது பேசுகிறோம், யாராவது கோர்ட்டில் வந்து பேசுங்க. வாக்கு மிஸ்டர் டப்பியா, நீ எதுக்கு ஃபுட்பால் அடிச்சுட்டு இருக்கீங்க? ஏய் வேலைப்பா, இந்த யூத்தை பற்றி உனக்கு தெரியாது. இந்த யூத்து காலேஜுக்கு போகணும்னா படிக்கட்டில் நின்று ஸ்டைலாக தொங்கிக்கிட்டு தான் போகணும், அப்போ தான் காலேஜில் மரியாதை. இன்னொரு வாட்டி என்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன், உன்னை ஒரு கைக்கு கை பார்த்துருவேன், வரட்டுமா? எல்லாரும் கோர்ட்டுக்கு வாங்க, யாராரும் ஃபைட் கட்டுறப்போ கட்டிட்டு போங்க, சீக்கிரமா கோர்ட்டு வாசலுக்கு வாங்க. ஜட்ஜி வெயிட் பண்றாரு, ஜட்ஜி யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஜட்ஜா இருக்காரு. தம்பி நான் தான்ப்பா இந்த கோர்ட்டோடைய தளபதி, உங்களுக்காக தான் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு பஸ்ட ஃபுட்பால் வச்சு எதுக்கப்பா அந்த மாதிரி ஒரு வேலையாக வந்துருக்கீங்க? நாட்டில் உயிர் கிடைக்கிறது உழைப்பு உழைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம், அதை விட்டுவிட்டு ஃபுட்பால் வச்சு கையை கால உழைக்கிறதால நம்மளுடைய மக்களுக்கும் நம்மளுக்கும் தான்ப்பா சேராகும். ஒழுங்காக பயணம் கட்டுட்டு இனிமேல் தெரிஞ்சு வாழுங்க, அப்போ தான் நம்ம நாள் முன்னேறோம். ஒரு பஸ்ஸு லேட்டாக வந்தாலும் வெயிட் பண்ணி போங்க, இது அட்வைஸ் இல்லை, இதில் பல அழுத்தம் இருக்குது, யோசிச்சு பாருங்க. வரட்டுமா? அடாடா நன்றி நன்றி நன்றி. வெல்டன் வெல்டன் மைக்கேல். ஆக்சுவலாக முன்னாடியில் இந்த ஸ்டாண்டப் காமெடியில் தான் லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் இந்த எபிசோடில் வந்த எல்லாருமே அதில் கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க. சாதாரணமாகவே இந்த ப்ரோக்ராமில் அந்த மெசேஜ் எப்போதுமே எங்கேயாவது கொடுத்துட்டே தான் வரீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு என்னவோ நான் வந்து அதிர்ஷ்டம், எல்லோரும் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்ணை முடிக்கிட்டு கேட்டால் ஏதோ பஸ்ஸில் இறங்கு படி, அந்த ஆர்டிஸ்டுகளோட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க. கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப். ஓகே மைக்கேல், ஆரம்பத்தில் உங்கள் வயிறை பற்றி பேசினேன், ஆனால் நீங்கள் எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சிட்டீங்க. தேங்க்யூ, கீப் இட் அப். நன்றி 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 நன்றி. ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிய பத்தி நம்ம சீஃப் கெஸ்ட் அண்ட் நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் தி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். எனக்கே பொறாமையா இருந்தது, இப்படி பண்ண முடியுமான ஒரு பயம் வந்தது. அந்த அளவுக்கு அருமையா பண்ணாங்க, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அந்த ஆக்ஷன் எல்லாம் சூப்பர், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இப்போ தான் புரியுது ஏன் ரசிகர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சிக்காக காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு. அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அடிக்கடி சன் தொலைக்காட்சி தர வேண்டும் என்று முன்பூர்வமாக வேண்டுகிறேன். இது வந்து கெஸ்டா சத்திர நேரம். நீங்கள் இப்போ என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லாமே செய்வீங்க, ஆட போகிறீங்களா பாட போகிறீங்களா? வாயை திறக்காமல் இருந்தால் மடையன்னு நினச்சிப்பாங்க, வாயை திறந்துட்டா கன்ஃபார்ம் ஆகிடும்ட்டு. அது மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யாத இருக்கிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் ஏதோ தெரியுங்கிற எண்ணத்தை மாதிரி ரசிகர்களுக்கு. சார் நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆடுங்க, உங்கள் பார்ட்ஸ் எது விழுந்தாலும் நான் எடுத்தாந்து கொடுக்குறேன் சார் வீட்டில். அதுக்கு நான் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வயசில் நடந்தாலே பார்த்து பார்த்தா விழுந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நான் 71 வேலை இளைஞன் தான். நான் 77 கேள்விப்பட்டேன், யார் கொடுத்துட்டேன் பக்கத்தில் சாண்ட்ராவை பார்த்தவங்க. சாண்ட்ராவை பார்த்தா 17 தானே வந்திருப்பேன். பரவாயில்ல, இன்னைக்கு என்னோட சாண்ட்ராவும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை.
அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் முன்னேற இல்லாமல் இறைவன் அவளுக்கு எல்லா பரிபூர்ண ஆசியம் தர வேண்டும் என்று வேண்டும். உங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி சார், உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க வந்து வாழ்த்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதான் கேட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி தான் சார் இது. ஆமாம், இந்த மாதிரி மேடை நீங்கள் ஆயிரம் பார்த்துருப்பீங்க. மேடையை பார்த்தாலும் இது மாதிரி அசத்திரத்துக்குன்னு வந்து நிற்கும்போது கஷ்டமாக தானே இருக்கும். அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. சிட்டிபாபு நாடகத்தில் தான் நடிச்சிருக்காரு. ஆமாம், ரெண்டு நாடகம் போட்டாங்க, அப்புறம் ஜனங்கள்லாம் பணம் கொடுத்து வேண்டாம் நடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் உதவிட்டாரு. பரவாயில்ல, சொல்றேன்னு தப்பா நினைச்சுங்க. ஐயோ, சில நேரம் நம்ம எல்லாம் சேர்ந்து நடிச்ச நாடகம் தானே சார். சில நேரங்கள் அது சில நேரங்களில் பொய்கள்லாம் சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம், உங்களோட பிஸியான ஷெட்யூல். நீங்கள் இங்கே உள்ளூரில் நாடகம் போடுறீங்க, வெளிநாடுகளில் வேறு உங்களுக்கு நடிக ஆஃபர் வருது, அதை வெளியூர்களில் போடுறீங்க, சினிமா டிவி இது எல்லாம் தாண்டி உங்கள் நேரத்தை எங்களோட நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எங்களோட நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த சன் டிவிக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தான் தெரிவித்துக்கணும். இது மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரிபோக் நுங்கம்பாக்கம் வேலைச்சேரி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆன்சர். மறுபடியும் என்னுடைய நன்றியை சன் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அறுபதையும் சிரிக்கவப்பா, இருபதையும் ரசிக்கவப்பா, கொஞ்ச நேரம் அசந்திங்கடா, சத்தவனையும் சிரிக்கவப்பா, சத்து வணங்கப்பா, நடிக்கிறவர்கள் திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா. நான் அருமையான வகை விஷயங்கள் எழுதுகிறேன், அதை நீங்கள் நக்கிரன் டாட் இன்ல படிங்க, நிச்சயமாக ரெசிபி. ஓகே, எழுதுகிறேன்.